வெல்கம் டு குறிஞ்சி கதம்பம். நாம் இன்னைக்கு வந்து பூசணிக்காய், இல்லை அரசாணிக்காய்ன்னு சொல்லுவாங்க, மஞ்சள் பூசணியில் எப்படி பொரியல் செய்கிறதுன்னு பார்க்கலாம். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இது பொரியல் செய்ய மாட்டாங்க, கூட்டு பண்ணுவாங்க இல்லைன்னா அல்வா இந்த மாதிரி பண்ணுவாங்க. ஆனால் இதில் பொரியல் செஞ்சோன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது கொங்கு நாட்டில் பொரியலாக செஞ்சு சாப்பிடுவாங்க. இதுக்கு நீங்கள் பூசணிக்காய் கடையில் வாங்கினீங்கன்னா அந்த கீற்று மாதிரி தருவாங்க, அதை வாங்கிட்டு மேலே இருக்கிற நார் அந்த விதையெல்லாம் எடுத்துட்டு அடியில் இருக்கிற அந்த கெட்டியான தோலையும் நீங்கள் ரிமூவ் பண்ணிடணும். தோல் எடுக்கும்போது பார்த்து எடுங்க, அது ரொம்ப கெட்டியாக இருக்கனால கையில் கத்தி பட்டுரும். நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு அந்த தோலை எடுத்துடலாம். நீங்கள் ஆக்சுவலாக குழம்பாக வைக்கும்போது தோல் எடுக்க வேண்டியதில்லை, பொரியல் பண்ணும்போது தோல் எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு அரை இன்ச் பீஸாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு ஆவியில் வேக வைக்க போகிறோம். அதனால் நான் இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு இட்லி தட்டில் போட்டு துணி போட தேவையில்லை. இந்த மாதிரி பாருங்கள், இப்போ அமுத்துனா அவங்க அது ஆக்சுவலாக இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணிவிட்டு வச்சு மூடி வச்சுட்டு ரொம்ப நேரம் வேக விடாதீங்க, உடனே வெந்துடும். ஒரு இந்த ஆவி கொதி பிடிச்சிருக்கனால ஒரு 1 or 2 minutes வெந்துடும். இப்போ பாருங்களேன், நசுக்குனிங்கன்னா இப்போ நல்லா நசுங்கப்படும். இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டிங்கன்னா குழைவாயிரும், ரொம்ப குழஞ்சிரும். இப்போ பொரியல் பண்ணும்போது குழைவாகி கூட்டு மாதிரி ஆயிரும். அதனால் ஜஸ்ட்டு ஒரு ஆவி வச்சு எடுத்துட்டா போதும். இப்போ இதை எடுத்து தனியாக வச்சுட்டு கடாயில் எண்ணெய் காய வச்சுட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் காய வச்சிங்கன்னா போதும். 1/4 teaspoon கடுகு, கறிவேப்பிலை, பச்சை மிளகாய், காரத்துக்கு பச்சை மிளகாய் போட்டால் இதுக்கு நல்லாயிருக்கும். அப்புறம் வெங்காயம் ஒரு 1/4 kiloக்கு 1/4 cup வெங்காயம் போடலாம். 1/4 kilo அளவு எடுத்திருக்கேன் பூசணிக்காய். வெங்காயம் போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கணும். வெங்காயம் பெரிய வெங்காயம் போடலாம், இல்லை சின்ன வெங்காயம் போடலாம். சின்ன வெங்காயம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இந்த பூசணிக்காயை நம்ம அதில் கொட்டிடணும். வேக வச்சிருக்கிற பூசணிக்காயை கொஞ்சம் ஜஸ்ட்டுக்கு நமக்குனா அமுங்கிற அளவுக்கு மட்டும் வேக வைங்க. ஒரு நிமிஷத்துலேயே வெந்துடும், நல்லா கொதி வந்துருச்சு தண்ணி அப்படின்னா நீங்கள் மூடி வச்சு ஒரு நிமிஷம் விட்டாலே நல்லா வெந்துடும். ஸோ ரொம்ப நேரம் தயவு செஞ்சு விட்டுறாதீங்க. இப்போ இதுக்குள்ளே இதில் போட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு, இந்த காய்க்கு தேவையான உப்பு தூள் உப்பாக சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு ரொம்ப ஜென்டிலாக கிளறி விடணும். போட்டு அப்படியே நம்ம மற்ற பொரியலுக்கு மாதிரி அங்கேயும் இங்கேயும் கலக்கக்கூடாது. ஏன்னா அப்படி பண்ணிங்கன்னா பூசணிக்காய் வந்து ரொம்ப உடஞ்சிரும். ஸோ நல்லா ஒரு கலக்கு கலக்கி ஜஸ்ட்டு ஒரு 2 minutes மூடி வச்சுக்கலாம். என்ன அந்த எல்லாம் மிக்ஸ் ஆகிறதுக்காக லைட்டாக கலக்கி விட்டுட்டு இப்படி மூடி வச்சுட்டு எடுத்திங்கன்னா எல்லாம் மிக்ஸ் ஆகிரு. பாருங்கள், மூடி வச்சு எடுத்துட்டேன் நான். இப்போ மூடி வச்சு எடுத்தாச்சு, எல்லாம் மிக்ஸ் ஆகியிருக்கும். இதுக்கு மேலே தேங்காய் தேங்காய் துருவல் வந்து ஒரு 2 tablespoon அளவு சேர்த்துக்கலாம். அந்த 1/4 kiloக்கு 2 tablespoon தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். தேங்காய் பூ சேர்த்திங்கன்னா தான் இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக பூசணிக்காய் இனிப்பாக இருக்கும், அந்த பச்சை மிளகாய் காரமாக இருக்கும், அப்புறம் வெங்காயம் ஒரு சுவை இருக்கும். தேங்காயும் போட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக, அப்படி சும்மா ஒரு கப்பில் போட்டு கொடுத்தாலே குழந்தைங்கள்லாம் சாப்பிட்ருவாங்க. பூசணிக்காய் சாப்பிடாத குழந்தைங்கள்லாம் கூட இது மாதிரி சாப்பிட்ருவாங்க. நமக்குமே பூசணிக்காய் சிலருக்கு பிடிக்காது. ஆனால் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா சாம்பார் சாதம் இல்லைன்னா ரசம் சாதத்துக்கெல்லாம் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தான் இதோட டேஸ்ட் எப்படின்னு உங்களுக்கு புரியும். தாளிக்கும் போது சம்டைம்ஸ் கடலைப்பருப்பு வேணால் கூட நீங்கள் போட்டு தாளிக்கலாம், அது ஒரு சுவை கொடுக்கும். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் இந்த பூசணிக்காய் பொரியல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. வாழ்க வளமுடன்.